இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, பணம்னா என்ன, சொத்துனா என்னன்னு. இதை பற்றி நிறைய வாட்டி நான் பேசினேன், ஆனால் திரும்பி இன்றைக்கி எனக்கு பேசணும்னு தோணிச்சு. பணம்னா என்ன, சொத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. நம்ம இப்போ நீங்கள் ஆவரேஜாக ஒரு பையன் வந்து காலேஜ் முடித்து வெளில வரான்னு வைங்களேன், என் பேங்க்கில் பணம் இருக்கணுங்க, ஒரு நல்ல கிரெடிட் கார்டு இருக்கணும், என்கிட்ட வந்து ஒரு கார் வாங்கிடணும். இப்படியாது முன்னாடிலாம் பைக்காக இருந்தது, இப்போ கார். ஒரு கார் வாங்கிடணும், எப்படியாவது ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும், இதுதான் சொத்து. இதெல்லாம் நான் ரீச் பண்ணிட்டேன்னா நான் பணக்காக ரெண்டுவான். என்னெல்லாம், கேஷு, கிரெடிட் கார்டு, ஒரு காரு, ஒரு வீடு, இது இருந்தாலே நான் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்டுவான். ஸோ இதெல்லாம் நாலு இருந்தால் மட்டும் நீங்கள் பணக்காரங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் வரேன். ஃபஸ்ட்டு, இந்த காருங்கிறது சொத்து கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அது டீலர்ஷிப்லேருந்து வெள்ளை எடுத்தாலே வேல்யூ பாதிக்கு போயிடும். உடனே அது செகண்ட் ஹேண்டு கார் ஆகிடும், வேல்யூ பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அண்டு முக்கால்வாசி பேர் கார் வாங்கிறது பேங்க்கில் ஃபைனான்ஸ் போட்டு வாங்குவான். ஸோ டபுள் கடன் அது. அதை போய் நீங்கள் வந்து சொத்துன்னு நிறைய பேர் நினைக்கிறது பணக்காரனாகிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸு அப்படின்னு நினைக்கிறது தவறு. இருங்க முட்டாள், கார் வந்து வேண்டவே வேண்டாம். ரொம்ப நாளைக்கு ஊபர்லேயோ ஓலாலேயோ போயிடலாம். ஊபர் ஓலாவோ இல்லாட்டா ஹையட் கார், ஒரு ஃபாஸ்ட்ராக்கோ வச்சு போயிடலாம். நம்ம முக்கால்வாசி பேர் தினம் கார் யூஸ் பண்ணுறதில்ல. மெட்ராஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பஸ்லேயும் மெட்ரோலேயும் ட்ரெயின்லேயுமே இடத்துக்கு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் காரை வந்து ஒரு அசட்டுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. அதுக்கு மேலே பெரிய தப்பு வீட்டு அசட்டுன்னு நினைக்கிறது. ஏன்னா மண்ணில் போட்டால் நட்டம் ஆகாதுன்னு ஒரு தவறான புரிதல் நம்ம ஊரில் இருக்குது. 2008 கிரைசிஸே ஹவுசிங் கிரைசிஸில் வந்து ஹவுசிங் விலை விழுந்தப்புறம்தான். இன்றைக்கி ஓஎம்ஆரில் இருக்கிற பல வீட்டுக்கு விலை 10 வருஷத்தில் ஏறலை, எங்கே போனாலும் ஏறி இருக்காது. ஏன்னா இதை வந்து ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் டிஸ்கவரி நம்ம ஊரில் கிடையாது. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை இன்றைக்கி என்ன விலை ரிலையன்ஸ்னால் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். டாடா மோட்டார்ஸ் என்ன விலை அப்படின்னா நான் பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் அப்படிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளா ஒரு கனவில் வந்து இது ஒரு அசட்டுன்னு நினச்சிட்ருக்குறோம். ரியல் எஸ்டேட்டோட விலை என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு பையர் வந்து வாங்கிறது தான் வந்து ஆக்சுவல் அசட்டு. அது இல்லைன்னா அது வேல்யூவே இல்லாமல் போயிடும். அதனால் ரியல் எஸ்டேட்டோ, ரியல் எஸ்டேட்னா நிலமோ இல்லை ஒரு வீடோ அசட்டுன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் தப்பு. அப்போனா அசட்னா என்ன, சொத்துனா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைபிலிட்டியெல்லாம் எடுத்துருங்க. இந்த லைபிலிட்டியெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு சொத்துக்கு வருவோம். சொத்துங்கிறது என்னென்னா, எது உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குதோ அதுதான் சொத்து. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ரியல் எஸ்டேட் இருந்து அதுலேருந்து வாடகை வந்தால் அது சொத்து. ஆனால் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ பணம் அதில் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு 7-8% வருதான்னு பார்க்கணும். 2010 முன்னாடி வீடு போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா தான் அது மாதிரி ஒரு வாடகை வரும், இல்லாட்டா அது மாதிரி ஒரு வாடகை வராது. ஸோ வாடகை கொடுக்கும் வீடுங்கிறது ஒரு சொத்து, ஆனால் எந்த விலைக்கு வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்பிபி வந்து எந்த பாட்டுக்கெல்லாம் அவர்கிட்ட ரைட்ஸ் இருக்கோ, பாடின பாட்டுக்கு கச்சேரிக்கு எதுக்கெல்லாம் அவருக்கு ரைட்ஸ் இருக்கோ அது ஒரு சொத்து. அவர் இல்லை, ஆனால் அவங்க பசங்க அந்த ரைட்ஸ்லேருந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஏதாவது கேசட்டு சிடி அது மாதிரி போட்டிருந்தாருன்னா அது ரைட்ஸ். எம்எஸ் வந்து அந்த ரைட்ஸை இன்னொருத்த ட்ரஸ்ட்டுக்கு ஏறிட்டாங்க. எம்எஸ் சுப்பலக்ஷ்மி பாடி அதுலேருந்து வர ராயல்ட்டிலாம் ரைட்ஸு. இப்போ புஸ்தகம் நான் எழுதி அந்த புஸ்தகத்தை நான் கரெக்டாக மார்க்கெட் பண்ணி அது இன்னும் வித்துகிட்டே இருந்ததுன்னா அது ரைட்ஸு. இந்த ஹாரி பாட்டர் எழுதினவங்க, ஜேகே ரவுலிங்கிறவங்க அந்த புஸ்தகத்தை எழுதியே சம்பாதிச்சிட்ருக்குறாங்க, அதிலே பில்லியனர் ஆகிட்டாங்க. பில்லியனர் ஆனது கஷ்டம், ஆனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்.
அகாதா கிறிஸ்டி மாதிரி பல புஸ்தகங்கள் இருக்கு. தமிழில் ஒரு ப்ராப்ளம்ங்க, நீங்கள் புஸ்தகம் எழுதி விற்க போனீங்கன்னா இந்த பப்ளிஷருங்கிறவன் வந்து ஆத்தரை நாமம் போட்டுருவான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற பெரிய ஆத்தர்னா ஏழையாக தான் இருப்பான், பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான். ஒன்று ரெண்டு பணக்காரனாக இருக்கிறவன் அவனே ப்ரொடியூஸ் பண்ணி அவனே பப்ளிஷ் பண்ணி அவனே விற்கிறவன் தான் பெரிய பணக்காரனாக இருப்பான். வெளி பப்ளிஷரை கொடுத்தவன்லாம் பணக்காரனாக இருக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் சொத்து. நீங்கள் சாஃப்ட்வேர் எழுதி வாடகை விட்டீங்கன்னா அது ஒரு சொத்து. நீங்கள் வந்து ஒரு பாண்டு வச்சுருக்கீங்க, இல்லை மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கடன் பத்திரத்துலேருந்து உங்களுக்கு வர காசு சொத்து. ஸோ இது மாதிரி நீங்கள் சொத்தை பிரிச்சிடலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஓன் பண்ணி நீங்கள் இல்லாமையே அந்த பிஸ்னஸ் நடக்கும்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சொத்தாக ஆகும். ஸோ இதில் சொத்து என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தது, முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், எனக்கு என்னங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்போம். ஸ்டேட்டஸ் பார்த்து கவுந்தவன் தான் மேக்ஸிமம், எஸ்பெஷலி இந்த சினிமா காரன்லாம். நான் கார் வாங்கினா எனக்கு ஸ்டேட்டஸ்ஸு அப்படின்னு முதல்ல கார் லோன் போட்டு கார் வாங்கிடுறது. அந்த கார் நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போயிடலாம். அந்த பணத்தை நீங்கள் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி காரை எடுத்துகிட்டு வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கேம்ஸில் விளையாடுறது வந்து நம்ம முட்டாள்தனம். மொத்தம் லீவாய்ஸ் ஜீன்ஸ் போட்டிருக்கானா, நம்மளும் லீவாய்ஸ் ஜீன்ஸ் போடணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம ஜீன்ஸ் போட்டால் போகிறோம். அதனால் மற்றவங்களோட சேர்ந்து ஸ்டேட்டஸ் கேம்ஸ் ஆடினீங்கன்னா நீங்கள் சரியமாக பணக்காரனே ஆக முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரனானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேட்டஸ் கேம்ஸ் விளையாடிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பல தடவை சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து இவர் நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, ஆனால் இவர் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காருன்னு. ஆமாம், நான் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் நான் முதல்ல ஆப்பிள் ஃபோன் எப்போ வாங்கினேன், என்னோட 49 அது வயசில் தான் நான் ஆப்பிள் ஃபோன் வாங்கினேன். அதுவும் யாரோ ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது. நான் காசு கொடுத்து ஆப்பிள் ஃபோன் வாங்கினது 53 வயசில். நான் 42 வயசு இருக்கிறச்சே ஆப்பிள் ஃபோன் வந்துருச்சு. ஐஃபோன் 2, 3, 4, 5 வாங்கலை. 6 தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஓசியில் கிடச்ச ஃபோனு. அதுக்கப்புறம் நான் காசு கொடுத்து வாங்கின ஃபோனு 12, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ட்ராப்பில் விழுந்தீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம். சொத்து நீங்கள் சேர்க்க முடியாது. அடுத்தது, இதெல்லாம் லக்குன்னு நீங்கள் நம்பிச்சிங்கன்னா அதோட பெரிய முட்டால் ஒன்றும் கிடையாது. நான் பல தடவை சொன்ன மாதிரி 3 ஃபார்முலா தான். நீங்கள் எவ்வளோ சேர்க்க முடியும், அந்த எந்த ரேட்டில் அதை காம்பவுண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு முன்னாடி எவ்வளான்னு டைம் இருக்குன்னு. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பணம் சேர்த்துருவீங்க. கடைசி சீக்ரெட்டு, உங்களுக்கு 50 வயசு தாண்டினப்புறம்தான் நீங்கள் 99% ஆஃப் தி மணி சம்பாதிப்பீங்க. வாரன் பஃபட் இவ்வளோ பணக்காரனானவன், அவனோட 99.9% பணம் சம்பாதிச்சது 50 வயசு மீறி தான். இன்றைக்கி அவர் வயசு 91. இன்றைக்கி இருக்கிற பணத்துக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ ஒரு $100 பில்லியன் அவர் ஆல்ரெடி தானமாக கொடுத்துட்டார். அதை இன்றைக்கி கையில் வச்சுருந்தார்னா அவரோட ஹோல்டிங் வந்து $200 பில்லியன் மேலே அவரோட சொத்து இருக்கும். அதனால் சொத்துக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுப்போம். ஸ்டேட்டஸ் கேம்ஸில் விழமாட்டோம். அது லக்கு கிடையாதுங்க, இட் இஸ் ஒன்லி சைக்காலஜி. 10 ரூபா வருவுன்னா 3 ரூபா சேர்த்து அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி, இன்வெஸ்ட் பண்ண வரதுலேருந்து குட்டிக்கு போட்டதையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் பணக்காரனாகிடுவீங்க. என்னை 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஐடிசியை 130 ரூபாய்க்கு நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். 130லேருந்து 180 ரூபாய்க்கு. அதில் 11 ரூபா ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட்டும் 300 இன்ட்ரம் டிவிடெண்ட்டும் வந்துடுச்சு. இப்போ ஃபைனல் டிவிடெண்ட்டும் திரும்பி வந்துடும். ஸோ ஈஸியாக 23-24 ரூபா டிவிடெண்ட் வந்துருக்கும். அந்த டிவிடெண்ட்டையும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரனாக ஆகிடுவீங்க. எவ்ரி மந்த் நீங்கள் ஐடிசி வாங்கியிருந்தாலே ஆல் தி வே பாதியில் போயிருப்பீங்க. ஒரு வாட்டியும் நீங்கள் சிகரெட் லைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடிசியை பற்றி நான் நீங்கள் நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அதே சமயத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, அப்போ வீடியோ மிஸ் பண்ணுறீங்க. இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா moneypechu.com விசிட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மணிபேஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.